Hello guys, welcome back to Games Space channel. நம்ம இந்த சேனல்ல Mafia 2 கேம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸ்டோரி மோட்ல ஃபைனல் மிஷனுக்கு ரெடி ஆயிட்டாச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட friend ஜோயை போன மிஷன்ல காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுதான் லாஸ்ட் சாப்டர். நம்ம 15th சாப்டருக்கு வந்துட்டோம். இந்த சாப்டர் வந்து Oyster Bay என்ற இடத்துல வந்து இப்போ நடக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து இதே காஸ்டியூம்ல இதே மாதிரி ஒரு ஆல்பமை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னால் இன்னைக்கு நைட்டு தூங்க முடியல, நம்ம வந்து என்ன நடக்குதுன்றதே எனக்கு புரியல. ஆக்சுவலா இப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு 3 கேங் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபால்கன், விஞ்சி, அப்புறம் ஒரு சைனீஸ் கேங்குன்றவங்க இவரை தேடிட்டு இருக்காங்க, இவரை போட்டு தள்ளுறதுக்கு. இவரும் அவரோட ஃப்ரெண்டையும் போட்டு தள்ள போறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணி அது சொதப்பிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து இந்த மாஃபியா கேங்கில் சேரும்போது காசு, பணம், காரு, அப்படியே கேர்ள்ஸ், அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ளே வந்தார். பட் இப்போ அது நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு. இவருக்கு எல்லாமே கிடச்சிச்சு, அது கூட சேர்ந்து எனக்கு பிரச்சனையும் வந்துடுச்சுன்றாரு. இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்ச நாள் தள்ளி போட்டுகிட்டே வந்தோம், ஆனால் இப்போ மொத்தமாக எல்லாம் திருப்பி அவருக்கே வந்துடுச்சு. இப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவரோட நல்ல ஃப்ரெண்டு 2 பேர் வேறு இறந்து போயிட்டாங்க. மாடின்ற ஒரு சின்ன பையனை இறந்து போயிட்டான், அப்புறம் ஹென்ரின்ற ஒருத்தரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இருக்கிறது இப்போ இவரும் ஜோய் ஒரு ஆள் மட்டும்தான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வீடியோவுக்கு வந்து எடின்றவர் ஃபோன் பண்ணுறாரு. எடி கிட்ட தான் இப்போ வீடியோ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எப்போவுமே அந்த ஆள் ஃபோன் பண்ணோடனே இதை தான் சொல்லுவான், உடனே கார் எடுத்துகிட்டு கன் எடுத்துகிட்டு வந்துடுன்னுவார். அதே தான் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, இப்போ உடனே நான் காரையும் கன் எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்குறாரு. ஸோ எடி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த தடவை இதெல்லாம் வேணாம், கன்னெல்லாம் வச்சுட்டு பேச்சுவார்த்தைக்காக வர சொல்லி சொல்கிறாரு. கார்லோன்ற ஒரு வர சொன்னார், நீ அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அப்புறமா பார்ப்போன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ நம்ம கீழே இறங்கி போய் மிஸ்டர் கார்லோவை மீட் பண்ணலாம். கார்லோ ஃபால்கோன் அவரும் ஒரு கேங்கோட ஹெட்டு மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த காஸ்டியூமை போட்டுட்டு கீழே போகலாம். ஒரு கேங்லேருந்து இவங்க இன்னொரு கேங்குக்கு மாறினாங்க. இப்போ 2 கேங்கும் துரத்துது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சைனீஸ் கேங்கும் துரத்துது. நம்மளுக்கு இப்போ லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபுல் லைஃப்பை ஏற்றிக்கலாம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் மிஷன் மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஏதோ பெரிய விஷயம் நடக்கும். இங்கே நம்மளோட கார் வேறு இல்லை, இன்னும் நம்ம கீழே இறங்கும் போதே முடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்காரு. யாரோ காருக்குள்ளே ஏற்ற சொல்கிறாங்க, உள்ளே ஏற்பா அப்படின்னு கதை தோணுது. இது லியோ கெலன்ட், இவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இவரை சாக்கடிக்க வரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணி இவரை ஊரை விட்டு அனுப்பி வச்சோம். இவர் எப்படி திருப்பி ஊருக்குள்ளே வந்தாரே தெரில. ஓ, சைனீஸ் கேங்க் கூட சேர்ந்தாரோ. ஓகே, ஒரு ஃப்ரெண்டு போல் மிஸ்டர் ஜோவான் பேர் வச்சுருக்கேன் பாரு. ஓகே, இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் உன்னால தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு பெரிய வாரையே நீ ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா 3-4 கேங் இப்போ ஒருத்தவங்க மாறி சாகடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குற இடத்துல சண்டை நடந்துட்டுருக்கு. உன்னோட வயசு எனக்கு அனுபவம், என்கிட்ட நீ போய் சொல்லாதரா அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் இது செய்யலைங்கிறாரு. ஸோ இப்போ ஜோன்றவரோட பாதி ஆளுங்களும் இறந்து போயிட்டாங்க, இவங்களோட ஆளும் இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உன்னால தான், இப்போ நான் மட்டும் இல்லைன்னா உன்னையுமே போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முதல்ல இவங்க அந்த பிரச்சனை ஆரம்பித்தது வந்து சைனா டவுனில் தான். அந்த சைனா டவுனில் வந்து ஹென்ரின்ற சாவடிச்சதுனால அவங்க வந்து கோவப்பட்டு எல்லாரையும் சுட்டுட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஹென்ரின்றவரே வந்து ஆக்சுவலாக போலீஸ்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு மாஃபியா கேங்குள்ளே இருந்து. அதனால தான் வந்து சைனீஸ் ஆளுங்க அவரை சாவடிச்சிருக்காங்க. அது தெரியாமல் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஜோயும் பழிவாங்கிறதா நினச்சி உள்ளே புந்து ரணகலம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதை தான் இவர் சொல்கிறாரு, ஒரு தடவை நீ என்னை காப்பாற்றினேன், இப்போ உன்னை நான் காப்பாற்றுறேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி உனக்காக ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாதாங்கிறாரு. நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் செய்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்கன்றாரு. இப்போ கார்லோ ஃபால்கோவை வந்து போய் மீட் பண்ணி அவரை போட்டு தள்ளணும். ஃபால்கோவை அதாவது நம்ம கார்லோவை போட்டு தள்ளுனா இப்போ இவரை அரேஞ்ச் பண்ண ஆளுங்க மூலமாக வந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம கார்லோவை மட்டும் இப்போ போட்டு தள்ளினா போதும். ஏன்னா அந்த ஆள் தான் இப்போ நம்மளை தீவிரமாக தேடிட்டு இருக்கான். இப்போ நம்மளை கன்று கூட எடுத்துகிட்டு வராது, அந்த ஆள் தான் வருஷம் தான் மேபி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான். ஸோ ஓகேலேயே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்மளை வந்து அப்சர்வரி கிட்ட போக சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் கார்லோஸ் இருக்காரு. அவரை போய் நம்ம வந்து போட்டு தள்ளணும். அவங்க கேங்கு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளையும் அங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பிளாங்காக போனார். இப்போ எல்லாம் தெரிஞ்சு போகிறாரு. ஓகே, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு, இதை தவற விட்றாத, இதை தவற விட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறாரு. அப்போ நம்மளை பிளான் பண்ணி தான் ஏற்கனவே வர சொல்லியிருக்காரு. கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் தனியாக வர சொல்லி சொல்கிறாருன்னா அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நம்மளை இறக்கி விட்டு கிளான்ட்டே போயிட்டாரு. நம்மளுக்கு மிஷன் கொடுத்துட்டாங்க, கில் கார்லோ ஃபால்கோ. இப்போ நம்ம போயிட்டு ஒரு காரை தேடணும். ஏன்னா இப்போ அங்கேருந்து ரொம்ப தூரம். Hey, yaradu vaanga indha pakkom. Okay, indha car eduthupo. Yaar mani konja veliya vaama enakku indha urgent car thevapududhu. Ni konja keela irunga. Appala katha kodadhu appo police vandruvaanga varamaanga. Okay, nama indha car edutittu direct ah vandu poga vendidha. Okay, indha channel la pudusa vandirukavanga indha channel la irukka videos like and comment pannunga. Ella videos kandipa paarenga. Adu mattum illama indha channel la marakama subscribe pannirunga. Nama video ku la continue pannalam. இவங்க ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாங்கன்ற வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு கீழ வந்து லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல எல்லா வீடியோவையும் பார்ட் 1 பார்ட் 2ல நம்ம கொடுத்திருக்கோம் அந்த வீடியோல இருக்க லிங்க்ஸ் ஐ மீன் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பாருங்க ஐயோ போலீஸ் வர தட்டிடாது நம்ம அந்த ரெட் ஸ்பாட் கிட்ட போய்ட்டேனா கண்டிப்பா போலீஸ் போய்டுவான் என்ன இந்த டோர் கிட்ட வைக்காம வேற எங்கயோ வச்சிருக்காங்க பின்னாடி பக்கம் போணுமோ இதே ஸ்பாட் நம்ம GTA 5 கேம்ல கூட பார்க்கலாம் அப்சர்வரி இதே மாதிரி தான் அதுலயும் இருக்கும் ஓகே நம்ம ஒரு வழியா வந்தாச்சு Hey Vito இவங்க யாருன்னு தெரியல போலீஸா மாஃபியாவா என்னன்னே தெரியல நம்ம ஆளு பாஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கறது நான் அவர்தான் பார்க்க போறேன்றது என் கண்ணை கொடுத்துட்டு போன்றது நம்ம ஹீரோ கன் எடுத்து இந்த வெச்சிகன் கொடுத்துட்டாரு புல்லட்ட மட்டும் இறக்கிட்டாரு உள்ள இருக்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு வேக வேகமா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓகே நம்ம கன் எல்லாம் ரெடியா வச்சுக்கலாம் ஆஹா இறங்கணும்னே போட்டு சுடுறானுங்களே என்னடா ஒரு கும்பலா ஓடியாந்துட்டே இருக்கீங்க இவ்வளவு பேரடா வருவீங்க இருங்கடா Okay, வழியில கொஞ்சம் பேரை போட்டாச்சு அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் இங்க ஒருத்தன் வந்தான் இவனையும் போட்டாச்சு இந்த மூலையில ஒரு ஆள் ஒளிஞ்சிட்டு இருக்கான் இப்போதைக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க டேய் கொஞ்சமா வெளிய வா வெளிய ஐயோ இந்த நேரம் பார்த்து ரீலோட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஆஹா இங்க இருக்கவன் சுடுறானே முத இவனை போட்டு தள்ளணும் இந்த சைடுல வேற யாராவது இருக்காங்களான்னு பாப்போம் டேய் இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் ஏன்டா இத்தனை புல்லட் நீ என்ன சுட்ட என்ன மேல ஒரு புல்லட் கூட படலையேடா என்னடா நீ சுட்ட ஆஹா இந்த பக்கம் வரதா இருக்கா அந்த பக்கம் வரதா இருக்கா எத்தனை பேர் தான்டா வருவீங்க கொஞ்சமா வேற லைஃப் குறஞ்சிடுச்சு டேய் யாராவது வெளிய ஏட்டி பாருங்க சீக்கிரம் உங்களுக்கு வேற புல்லட் வேற ரொம்ப கம்மி ஓகே அவனு காலி கொஞ்சம் புல்லட்ஸ் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்னு தான் செமையான கன்னு சோ இந்த கன்னுக்கு புல்லட் கிடைச்சாலே நமக்கு ஓகே தான் இவனுங்களும் வேற நிறைய பேர் இந்த கன்னு தான் வச்சிருப்பானுங்க சோ கண்டிப்பா இவங்களை சுட்டு சுட்டு புல்லட் எடுத்துடலாம் இங்க மார்க் பண்ணி பார்த்தனா இந்த பக்கம் ஒருத்தன காட்டுது மேபி உள்ள பக்கம் இருக்கறானே என்னன்னு தெரியல மேப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சோ பொறுமையா போக வேண்டியதான் ஆஹா வரானுங்க சவுண்ட் கேக்குது ஐயோ யோ சுட்டுடா ஓகே ரெண்டு பேரும் காலி இந்த கன்ன புல்லட் எடுத்துக்கலாம் வேற யாராவது இருக்கீங்களா வெளிய வாங்க வெளிய வாடா டேய் இங்கடா ஒளிஞ்சிருக்க ஆஹா ஏட்டி பார்க்கறான் என்னப்பா குனிஞ்சலாம் வர இந்த வாங்க ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாரு வெளியே தெரியுற மாதிரி ஒளிஞ்சிருக்கான் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள ரெண்டு பேரும் ஷூட் பண்ணணும் இந்த ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் இந்த ஐயோ நம்ம பக்கத்துல ஒருத்த வர ஒளிஞ்சிருக்கான் டேய் கொஞ்சமா வெளியே வர ஆஹா ரெண்டு பேர் ஓடியாருனுங்க ஓகே அவங்க ரெண்டு பேரும் போட்டாச்சு 3 பேர் காலி இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கான் நில்றடி ஓகே அவனும் காலி இங்கேருந்து எல்லாம் செத்து ஆஹா இன்னொரு ஆள் வந்துட்டான் இந்த சாகடிக்க வந்துகிட்டே இருக்கானுங்க இங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல ஒளியறதுக்கு நல்ல வேளை இடம் இருக்கு இல்லனா நம்ம அவ்வளவுதான் கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டியா வாடா இருடா டேய் வெளிய வாடா வெளிய அவ்வளவுதான் இது நீ முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல இங்க ஒளிஞ்சிட்டு மொத எல்லாரும் இருக்காங்க பாத்துப்போம் இப்படி ஒரு அழகான இடத்தை இந்த மாதிரி டப டபன்னு சுட்டு உடைக்கிறீங்களே உங்களுக்கே மனசாட்சி இருக்காடா அங்க ஒருத்த ஒளிஞ்சிருக்கான் இந்த செத்துப்போ ஐயோ நம்மள நிறைய ஷூட் பண்ணிட்டு இருக்கான் எங்க இருந்து ஷூட் பண்ணாதான் தெரியல இவ்ளோ லைஃப் குறஞ்சிடுச்சு ஆஹா மேல ஒருத்தன் இருக்கானே அப்படியே நில்றா அப்படியே இருடா வரேன் இந்த பக்கம் ஓடியாரியா நீ வா அவ்வளோதான் அவனும் காலி ஏய் அப்புறம் யாரா ஷூட் பண்ணுறீங்க கீழே யாருமே இல்லையடா எங்க இருந்துடா ஷூட் பண்ணுறா ஆஹா நம்மள மேல இருந்து ஷூட் பண்ணுறான் போல இங்கே இந்த சைடில் யாரும் இல்லை ஓகே அப்போ ஒரு ஆள் தான் இருக்கான் மேலே மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் நம்ம மேலே ஷூட் பண்ண வேண்டியதுதான் லைஃப்பை வேற குறைச்சிட்டான் செத்துப்படா ஒரே கன்று ஒரே புல்லட் ஆஹா குறுக்கு ஐயோ ரீலோட் பண்ணும்போது வந்துட்டானே ரீலோட் பண்ணும்போது ஷூட் பண்ணாதீங்கடா ஐயோ புல்லட் வேற நம்மளுக்கு குறைஞ்சிடுச்சு ஓகே கிடச்சிருச்சு ஒவ்வொரு ஃப்ளோராக போக வந்துன்னே இருப்பாங்களோ ஆஹா குண்டு போட்டானுங்க நம்மளுக்கு மட்டும் பாம்பெலாம் தரமாட்டுறீங்க நீங்கள் மட்டும் வச்சுருக்கீங்களேடா ரெண்டு பேரும் வரானுங்க ரெண்டு பேரும் அவுட்டு ஆ இவனும் சாவலை அழகாக உருண்டுக்குனே வரான் இப்போ வேற யாராவது இருக்காங்களா மேலே 2-3 பேர் இருக்காங்க மார்க்கிங்கில் காட்டுது ஸோ இந்த பக்கம் யாரும் இல்லை நம்ம ஓடி போய் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம் அவங்க ரெடியா நிக்கிறான் 10 துப்பாக்கி வச்சிக்கிட்டு. ஆ உட்காந்துட்டான்டா. இந்த சைடு ஒருத்தர் இருக்கான். ரெண்டு சைடு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணோம். அங்கே வேறு ரெண்டு பேர் இருக்கானுங்க. முதல் யாரையாவது ஒரு ஆளை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஜோ இந்த பக்கம் சுட்டான், அந்த பக்கம் சுடுறான், அந்த பக்கம் சுட்டான், அந்த ஆள் சுடுறான். ஓகே அங்கேருந்தா ரெண்டு பேர் அவுட்டு. இங்கே இருந்தாலும் ஆட்டான். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். இந்த நேரம் 10 ரீலோட் பண்ண வச்சு செத்து போடான். அவள்தான் முடிஞ்சு எல்லோரும் செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ரீலோட் பண்ணிக்கிட்டு ரெடியாக போக வேண்டியது தான். இதெல்லாம் செம்மையாக இருக்குது. என்ன இவனுங்களாம் வேறு டைப் ஆஃப் கன்று வச்சுருக்கானுங்க போல். அடப்பாவி இவங்களே நம்பி தான்டா கன்னை சுட்டேன். இந்த கன்னும் இல்லை, புல்லட் இல்லையே. ஓகே நம்மளுக்கு புல்லட் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே போகலாம். உள்ளேருந்து இன்னும் இங்கேயும் அமைதியாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? இது மேலே போக முடியாது, நம்ம கீழே தான் போகணும் போல். ஓகே நிறைய பேர் இருக்கானுங்க. பேசுகிற சவுண்டு கேட்குது. அதுவும் இல்லாமல் மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கிங் இருக்குது. பொறுமையாக போகலாம், இல்லைனா நம்மளை எங்கேயாவது இருந்து சுடுவானுங்க. ஓகே இந்த பக்கத்து இறங்கினோடனே சுட்டான். இது இருடா 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 யூஸ் பண்ணாதரா. அவ்வளோதான் செத்து போயிட்டான். பயங்கரமாக லைஃப்பை குறைச்சிட்டான். கீழே இருந்து சுடுறானுங்களா, நம்ம காலில் சுட்டுறானுங்க. லைஃபு செம்மையாக குறைஞ்சிடுது. இந்த பக்கம் யாரும் இல்லை. உள் பக்கத்துலேருந்து ஆள் இருக்கானுங்க போல். உள்ளே தான் நம்ம போய் சூட் ஆகணும். இருங்க பொறுமையாக இறங்கி போகலாம். கொஞ்சமாக லைஃப் வேறு ஏறிடுச்சு. ஓகே இது ஓகே தான் இருக்கும். எங்கடா இருக்கீங்க? தூணு வேறு மறைச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒருத்தான் இருக்கான், அவனும் காலி. வேறு யாராவது இருக்கீங்களா? வெளியே வாங்க, கொஞ்சம் எட்டி பாருங்கள். இந்த பக்கம் இருக்கான். நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியல. ஸோ நம்ம கிட்டே போய் பார்ப்போம். ஒன்று ரெண்டு பேர் இருக்கானுங்க. இப்போதைக்கு செத்து போடா. ஒளியிற இடமா இது? ஓகே அங்கே ஒரு ஆள் இருக்கான். ஓகே 3 பேர் அவுட்டு. வேறு யாரும் இங்கே இல்லை இப்போதைக்கு. ரீலோட் பண்ணிட்டு ஓடிடலாம். இவங்ககிட்டையும் கன்று இல்லை. வந்துட்டானுங்களே. எங்கேருந்துடா வந்தீங்க? நிறைய பேர் வந்துட்டானுங்க திடீர்னு. இவங்க போலீஸ் கேங்கா மாஃபியா கேங்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த கேமில் நிறைய பேர் போலீஸும் மாஃபியாக்காக வேலை செய்கிறாங்க. இவங்க எந்த கேங்கில் இருக்காங்கன்னே தெரியல. பார்க்குற கேங்கெல்லாம் நம்மளை ஷூட் பண்ணவே எந்த கேங் நம்மளை ஷூட் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டானுங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும். ஒரு $50,000க்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆரம்பித்து விட்டானுங்க. முடிஞ்சு இங்கேருந்து எல்லாரையும் போட்டாச்சு. உள்ளத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஏய் டெஸ்லா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டு எல்லாத்துக்கும் மாடல் வச்சுருக்காங்க இவங்க. என்னடா வந்து நின்றுட்டுருக்க? ஷூட் பண்ணுறாண்ணா. அங்கே ஒரு ஆள் நின்றுருக்கான். நம்ம வந்தோடனே ரெடியாக ஓடியாந்து சுடலான்னு ஷூட் பண்ணி வெயிட் பண்ணியிருக்கான் போல். சுட்டு செவுத்தையே உடச்சிட்டான். கொஞ்சம் எட்டி பார்க்கட்டா? அப்படி தான் எட்டி பார்க்கணும். அவ்வளோதான் மட்டை. இன்னொரு ஒரு ஆள் இருக்கான். 2 பேர் இருக்காங்க இன்னும் மேப்பில். ஸோ நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். டேய் கொஞ்சம் வெளியே வா, இல்லை எதாவது ஷூட் பண்ணு. இந்த பக்கமாக வாடா டேய். அவனும் நம்மளுக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி ஒளிஞ்சிருக்கான். அவ்வளோதான் எட்டி பார்க்க. அவன் ஷார்ட் கன் வேறு வச்சுருக்கான். செம்மையாக லைஃப் குறையுது. எட்டி பார்க்கடா டேய். அவ்வளோதான் காலி. அங்கே ஒரு ஆள் இருக்கான், அவனையும் போட்டுடலாம். நம்மளுக்கு மட்டும் ஷார்ட் கன் யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு ஷூட் பண்ண முடியல. இவனுங்களாம் பயங்கரமாக ஷூட் பண்ணுறானுங்க. ஓகே இவனும் காலி. இன்னும் சாவலியா? உயிரோட தான் இருக்கான். சாவுடா. ஓகே அவனும் காலி. எல்லோரும் முடிஞ்சு உலர்ச்செல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இந்த இடம் செம்மையாக இருக்குது. நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸ்பேஸு எல்லாத்த பற்றி ரிசர்ச்லாம். வேறு ஏதாவது வழி இருக்கா? வேறு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே தான் போகணும். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தாச்சு. யாரெல்லாம் இருக்கீங்க? இவன் தான் கார்லோ. இவருக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இவரே நம்மளை கொலை பண்ண பார்க்குறாரு. ஒரு ஆளை மட்டும் அனுப்பி என்னை சாவடிக்க பார்க்குறியான்னு கேட்குறாரு. ஸோ இப்போ என்ன உன்னை சொல்லி என்ன நினச்சாங்க? இப்போ என்ன நீ வந்து சாகடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ மறந்துட்ட. ஓய் யார் இது? நம்ம ஜோய் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாரா? இவரை தான் நம்ம கஷ்டப்பட்டு போன மிஷனில் காப்பாற்றணும். கடைசியில் நம்ம தலையில துப்பாக்கி வச்சிட்டாரு. கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்காக சண்டை போட போய் நம்ம ஃப்ரெண்டையே மாற்றிட்டானுங்க. என்ன பண்ணுறது? நீ இந்த ஆளை ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே இவங்க கமிஷன்றதெல்லாம் வந்து இவங்க மாஃபியா கேங் ஆளுங்க. இவர் ஏற்கனவே கிளமெண்ட்னு ஒருத்தரை வந்து இவரு தான் போட சொன்னார், நம்ம போட்டோம். ஸோ இவங்க ஹென்ரின்ற ஒரு ஆள் போலீஸ்க்கு வேலை செஞ்சு இறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி உன்னையும் வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ தான் வந்து பே பண்ண போகிறன்றாரு. Joey on the water solution. You're gonna pull that trigger. In a suitor and the Paway Century and Unbandre. Number Joey in a Moyosi. Let's shoot this car. Oh, okay. Number Nanman Nanmanarka, Super Bar. 1, 2, 3, Solia on a soda poranga. 2, 3, Tamal. Okay, ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க சோ அந்த விதத்துல ரொம்ப நல்லது ஏன்னா மாஃபியா கேங்க்ல போயிடு வேற கேங்குக்கு சேராம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க சூப்பர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பையனா இவரு நிறைய தடவை அவர் லைஃபை காப்பாத்திருக்காரு ஜோயிக்காக நம்ம ஹீரோ வந்து 10 years கிட்ட ஜெயில்ல இருந்திருக்காரு இங்க நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க एक्चुअली ஜோயும் சுட்டுட்டே இருக்காரு யார் வந்தாலும் சுடுவண்டா அது எப்படி நீ சொல்லலாம் ஆ லைஃபை குறச்சிட்டானே ஆமாண்டா உன்னை சாகடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன்டா கார்ல வந்து எங்க இருக்கான்னு தெரியல நான் பேசிட்டே இருக்கான் இந்த பக்கம் ஒருத்தன் தான் வெளிய வர மாட்டேங்கிறான் அங்க ஒருத்தன் ஓடுனா திடீர்னு எங்கயாவது ஓடுறானுங்க ஆனா எங்க இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டான் இந்த பக்கம் ஒருத்தன் ஓடியாரான் சரி இவன் காலி இங்க ஒருத்தன் இருக்கான் கரெக்ட்டா அவன் வெளிய வர டைம்ல நம்மளுக்கு ரீலோட் பண்ண வேண்டியதாயிடுது ஓகே இவனும் காலி இன்னும் 2-3 பேர் தான் இருக்காங்க ஓகே இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் எங்கடா இருக்க வெளிய வாடா only lighter suitum, but I'm not staggering. Oh, you know, I'll put this on Tani Anger got into moon per gang from Marbudio. One day, you're going to get a present over wing. Aha, Joey, in the pocket and shoot Pontani, Napanagara. Shoot Ponaman on a Angorta Odita. They even a shoot Pono, even then I'm shoot Ponterga. The Joey Pilasura Sona Yario suited Trigana. Aha, Joey, you are a sutanga. Okay, முடிஞ்சு இவனோட கதை இன்னும் ஒரு ஆள் இருக்கான் இங்க இருக்கான் ஓகே இவனை போட்டாச்சு ஓகே கடைசியா நம்ம வில்லனே வந்துட்டாரு அவரையும் நம்ம போட்டோம் நேரடியா வந்து சண்டை போட்டுக்கலாம்ல இவ்வளவு நேரம் உனக்கு ஒண்ணு தெரியுமா கார்லோ நான் 10 வருஷமா வந்து வெறும் கொலை தான் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நான் என் நாட்டுக்காக பண்ணேன் அப்புறம் என் ஃபேமிலிக்காக கொலை பண்ணேன் அதுக்கு அப்புறம் என் வழியில வந்த எல்லாரையும் நான் கொலை பண்ணேன் ஆனா இப்போ உன்னை கொலை பண்றது எனக்காக மட்டும் தான் அப்படிங்கறது செம்ம டைலாக் சொல்லி போட்டாரு தெரிச்சிருச்சு தலை இங்க இருந்து நம்மளோட ஃப்ரெண்டும் நம்ம மட்டும் தனியா தப்பிச்சு வெளியே போலாம் சூப்பர்ப்பா ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் ஹீரோ சால்வ் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட் சால்வ் பண்ணிட்டாரு நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு ஆனா ஜோய் வந்து அந்த ஆஃபரை வேணா சொல்லிட்டாரு ஓ தனியா ஒரு கேங்கே ஸ்டார்ட் பண்ணி தர மாதிரி ரெடி பண்ணி தரேன்னு இருக்காரு பட் ஆனா நம்ம ஃப்ரெண்ட் வந்து அதெல்லாம் எதுவும் வேணாம் சொல்லிட்டு நண்பன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டு நம்ம கடைசியில இப்போ ஜெயிச்சிட்டோம் ஆமா இந்த இடமே ஒரு அனகலமா ஆயிடுச்சு வாங்க நம்ம வெளிய போலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓபன் தி டோர் ஏய் என்னடா இது இவ்ளோ பேர் வெளிய நின்னுட்டு இருக்கீங்க ஓகே நம்ம ஹீரோ ஆல்ரெடி தெரியும் கலண்டே தான் இத ரெடி பண்ணாரு ஓகே இத முடிஞ்சிடுச்சுன்றாரு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க அப்படிட்டு கார்ல ஏற சொல்றாரு ஓகே நம்ம வீடியோ வந்து அவரு கூட ஏதோ பேசணும்ன்றதுக்காக இவரோட கார்ல ஏற சொல்றாரு நம்ம friend வந்து இன்னொரு கார்ல ஏறறாரு ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணிக்கலாம் இவர கார்ல தனித்தனியா போயிட்டு இருக்காங்க ரெண்டு கார்ல சூப்பர் எல்லாம் முடிஞ்சி இனிமே இவங்க தான் வேற லெவல் சோ நம்ம ஆளு வந்து ஏற்கனவே இந்த வேலையை முடிச்சனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லி இருந்தாரு என்னன்னு தெரியல ஏய் என்னடா தனியா காரை கூட்டி போறீங்க என்னாச்சு ஜோயை மட்டும் தனியா கூட்டி போறீங்க என்ன நடக்குதுங்க ஆஹா இவரு என்னமோ பண்ணிட்டாரு நம்மள டீல் பண்ணி நம்மள காப்பாத்திறதுக்காக ஜோயை வேலை பேசிட்டு இருக்காரு கடைசியில இப்படி ஆயிடுச்சு நம்ம நண்பனை வந்து பறி கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஆக்சுவலா அவர் போலீஸ் கிட்ட மாட்டிட்டார் போல இப்போ ஜெயிலுக்கு போறா என்னன்றது தெரியல பட் இந்த கேமுக்கு இது ஒரு கண்டிப்பான ஒரு சேட் எண்டிங் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னா இருந்தாங்க இப்போ இவ்வளோ ஒரு சேடான எண்டிங்கா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க திருப்பி ஏதாவது ஒரு கேங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜெயிலுக்கு போவாரு இப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வீடோட ஃப்ரெண்டு ஜோய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு இல்லை வருவாரா என்னன்றது தெரியல கடைசியில் இவ்வளோ சோகமான ஒரு எண்டிங் இந்த கேமுக்கு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் இன்னும் கேம் செம்மையாக இருந்திருக்கும் பட் இது மாஃபியா அப்படி தான் இருக்கும் Okay guys, we will see the gameplay. That's why you like and comment. If you want to see videos, subscribe to the channel.